வணக்கம், நான் ராதிகா. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக இருக்கிற ஆக்ரா பேட்டா எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷு. இதை அவங்க ஹோலி டைமில் செலிப்ரேட் பண்ணும் போது செய்வாங்க. இதை நம்ம இந்த தீபாவளிக்கு செஞ்சு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஆக்ரா பேடா செய்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கணும். இது மேலே இருக்கிற இந்த ஃபுல் சீடு சாஃப்ட் லேயர் வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக 1 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷாக இருந்தாலும் இப்போ இங்கே எல்லா ஸ்வீட் கடைங்கள்லையும் கிடைக்கிது. குழந்தைங்களுக்கெல்லாமும் ரொம்ப பிடிக்குது இந்த ஸ்வீட்டு. இந்த லேயரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ள தோலையும் உள்ளே இருக்கிற அந்த விதை சதை சாஃப்டான சதைங்க எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி இருக்குது. இதை நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஷேப்ஸ் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ரொம்பவும் சின்னதாக போட வேணாம், ரொம்பவும் பெருசாகவும் இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் இதே மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃபோர்க்கால் 4 பக்கமும் குத்தி விடணும். குத்தி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்படி ஃபோர்க்கால் குத்தும் போது அந்த சுகர் சிரப்பில் ஊற வைப்போம், அதெல்லாம் நல்லா உள்ளே போகும், நல்லா வெந்து ஜூஸியாக இருக்கும். எல்லா பூசணிக்காயையும் இதே மாதிரி ஃபோர்க்கால் 4 சைடும் குத்தியாச்சு. இது இருக்கட்டும். கரெக்டாக 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1.5 லிட்டருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பு, இந்த சுண்ணாம்பை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். சுண்ணாம்பை கரைச்சிட்டு கரைச்சி வச்சிருக்கிற சுண்ணாம்பு தண்ணியில் போட்டுடலாம். இதே மாதிரி போடும் போது நமக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் கிடைக்கும். இதில் போட்டு 1/12 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த சுண்ணாம்பு தண்ணியிலே ஊறணும். 12 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 12 மணி நேரம் ஆயிடுச்சு. பூசணிக்காய் அப்படியே எடுத்துடலாம். எடுத்து நல்ல தண்ணியில் திருப்பி நல்லா அலசிக்கலாம். அந்த சுண்ணாம்புலாம் மேலே இருக்கும், அதனால் இதில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதே மாதிரி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூசணிக்காயை இதில் போட்டுடலாம். பூசணிக்காய் சட்டுன்னு வெந்துடும், அதனால் 1-2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதே மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூசணிக்காயெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் 1 கிலோ பூசணிக்காய் எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ அல்லாட்டி 400 கிராம் ஜீனி போட சரியாக இருக்கும். நமக்கு அந்த தோலெல்லாம் செதுக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு வேக வைக்கும் போது பூசணிக்காயோட குவான்டிட்டி கம்மியாயிடும். அதனால் நான் அந்த கப்பில் அளந்துக்கிட்டேன். இதால் 1 கப் இருக்குது இந்த வேக வச்ச பூசணிக்காய். இதை வந்து அதனால 1/4 கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீனியை போட்டுக்கலாம். ஒரு
கால் கிளாஸ்க்கு கம்மியாவே தண்ணி விட்டு பாகு வெச்சுக்கலாம் பாகு நல்லா திக் பாக ஆயிடுச்சு ஜீனி நல்லா பாகு ஒரு கம்பி பதம் அளவுக்கு திக் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூசணிக்காயை தான் போட்டுக்கலாம் பூசணிக்காய் தண்ணி விடும் அதனால ஜீனி பாகு ಜಾஸ்தி தண்ணி ஊத்த வேண்டாம் இந்த ஸ்டேஜ்ல குங்குமப்பூ வேணும்னாலும் போட்டுக்கலாம் அந்த ஒரு சாஃப்ரான் கலர் வரதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பூசணிக்காய் போட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஜீனி பாகுல இந்த பூசணிக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு ஒரு 12 மணி நேரம் இதிலே ஊறணும் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிரலாம் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் 12 மணி நேரம் ஆயிடுச்சு இத இப்ப திருப்பி அடுப்புல வச்சி நல்லா கிண்டணும் அப்ப ஜீனியோட பாகு நல்ல திக் ஆயிடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டிக்கலாம் நல்ல திக் ஆயிடுச்சு இப்ப இத எடுத்து ஒண்ணுனா ப்ளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் ஒண்ணோடு ஒன்னு ஒட்டாம தனித்தனியா எடுத்து வைக்கலாம் பாருங்க சூப்பரா நம்மளோட ஆக்ரா பேடா ரெடி ஆயிடுச்சு பாக்க பெரிய process மாதிரி தெரியும் ஆனா செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பசிச்சு சாப்பிடுங்க பிடிச்சத சாப்பிடுங்க ஹெல்தியா சாப்பிடுங்க थैंक यू